கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 Days போதனை மற்றும் ஜெபம் என்கின்ற இந்த பகுதிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். தேவன் நாமே இந்த பகுதியை ஆசீர்வதித்து நமக்கு தரும்படியாக நாம் ஜெபித்து துவங்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆமேன் ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. துதிகளில் பிரியப்படுகிறவர் எங்கள் ஸ்தோத்திரங்களிலே தேவனே ஸ்தோத்திரம், கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறவர், ஆமேன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உம்முடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே ஹல்லேலூயா, உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தாவே, உம்மை பாடவும் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தயவை நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதியையும் உம்முடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் தருகிறோம் அப்பா. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பாடுகிற கர்த்தாவே, வசனங்களை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும் எங்கள் பரலோகத்தின் தேவன் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தினால் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே ஸ்தோத்திரம், விசேஷமாய் தேவனே போதனை மற்றும் ஜெப பகுதியை ஆசீர்வதித்து தருவீராக கர்த்தாவே. மிகுந்த புரோஜனமாய் ஒவ்வொரு உள்ளங்களோடு அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் தேவன் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே, உம்முடைய அன்பின் கரங்களே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 428வது பாடல், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அனைவருக்கும் தெரிந்த பாடல். நம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலன் அவரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை
உறங்குவதும் இல்லை ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை தங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார் பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை Praise the Lord. Hallelujah. 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 Nalla thagappane. Hallelujah. May nangal stotram pannugirom. Stotram, 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 stotram. Parloga pidave umakku stotram. Nalla devane stotram. ஆண்டவராகிய இயேசுவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மக்கே மகிமை உன்னத தேவனுக்கே மகிமை என்றென்றும் மாறாதவருக்கே மகிமை செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை உருவாக்கினவர் எங்களை உருவாக்கினவர் ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 வல்லவரே ஸ்தோத்திரம் மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசுவே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மிக பெரியவர் நீ ஹல்லேலூயா சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர் ஹல்லேலூயா படைப்பின் காரணரே ஸ்தோத்திரமையா ஹல்லேலூயா சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா மலைத்தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையின் தேவனே ஸ்தோத்திரம் மாறாத தேவனே ஸ்தோத்திரம் எங்கும் நிறைந்தவரே ஸ்தோத்திரம் உருவாக்கும் தெய்வமே ஸ்தோத்திரமையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா வல்ல தேவனே அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்
அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே.
தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க அவைகளின்படி செய்ய உருவாக்குகிறவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா. எங்களை உருவாக்கி விடுங்கப்பா, உருவாக்கி விடுங்க. உமக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த போதனையிலும் செபத்திலும் பங்கு பெறும்படி இந்த இணைப்பிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் மூல காரணர் என்பதை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் மூல காரணராக காணப்படுகின்றார். சில வசனங்களை நான் முதலாவது வாசிக்கிறேன், தயவாய் கவனியுங்கள். கொலோசையர் 1:15 நாம் பார்க்கிறோம், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி கிரீச்சர். சிருஷ்டிப்பு என்று ஒன்று, ஒரு சிருஷ்டி என்று ஒன்று இல்லாததற்கு முன்னே இயேசு இருக்கிறார். அவரே எல்லாவற்றுக்கும் முன்பாக உண்டானவராக இருக்கின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14 பார்க்கிறோம், லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இங்கே தம்மை அவர் வெளிப்படுத்தும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர், the beginning of the creation of God, தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ரெண்டு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பினுடைய ஒரு தொடக்கமே இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார். எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதற் பெயரானவராக அவர் இருக்கின்றார், முந்தின பெயராக இருக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே சகல சிருஷ்டிப்புக்கும் ஒரு பிரைமரி சோர்ஸாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் பிதாவுக்கு ஒரே பெயரான குமாரனாக அவர் வந்த பிறகு அவர் மூலமாக எல்லாமே உருவாகியிருக்கிறது என்று கொள்ளலாம். பிதாவுக்கு ஒரே பெயரான குமாரன், the only begotten son. ஆகவே இவைகள் தெய்வத்துவத்தினுடைய ஆழங்கள், மனுஷனுடைய புத்தியில் எல்லாம் அறிந்துவிட முடியாது. ஆயினும் பிதாவானவர் தம்முடைய குமாரனாக வார்த்தையை நியமித்து அந்த வார்த்தையாகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா சிருஷ்டிப்புகளையும் உருவாக்கினார். எனவே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எவ்ரி கிரியேஷன் என்று நாம் அர்த்தம் கொள்ளலாம். கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எபிரேயர் 1:3, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
இந்த வசனத்திலே மூன்று அழகான வார்த்தைகள் கவனிக்க வேண்டியவைகள். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன் ஹிம். ரெண்டாவது, அவரை கொண்டு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பை ஹிம் ஆர் த்ரூ ஹிம். அடுத்தது, அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஃபார் ஹிம். அப்ப இயேசு கிறிஸ்து உக்குள், அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் மூலம் அல்லது அவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிப்பினுடைய மூல காரணராக இருக்கின்றார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்திதான் ஒவ்வொரு காரியங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் எல்லாவற்றையுமே சிருஷ்டித்திருக்கிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை அல்லாமல் ஒரு சிருஷ்டியும் இல்லை. தேவன் தேவகுமாரன் மூலமே எல்லா சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்பவர் ஏதோ 2000 சில்லர் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின ஒரு மனிதன் என்று தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தவர். ஆனால் அவர் ஆதி முதலே இருக்கிறார். எந்த ஒன்று ஒரு காரியமும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே இயேசு கிறிஸ்து தேவனோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் தான், இயேசு கிறிஸ்துவுக்காகவும் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்பது மிக திட்டமான காரியமாக இருக்கிறது. அப்ப நாம் இந்த சிருஷ்டிகரை குறித்து அறியும் பொழுது, நாம் ஆராதிக்கிற பின்பற்றுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த தேவன், சிருஷ்டிகராகிய தேவன், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் மூல காரணராகிய தெய்வம். பூமி உருவாக்கப்படும் பொழுதும் அந்த ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது அங்கே வார்த்தை வெளிப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அவைகள் உண்டாயிற்று. எனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகளை அந்த சிருஷ்டிப்பிலே நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் இந்த சிருஷ்டிப்பினுடைய மூல காரணர் என்று மிக தெளிவாக நாம் அறியலாம். இதனால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள் எழும்புகிறது. எல்லாமே இயேசுவால் உண்டாக்கப்பட்டது, இயேசுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகவே இந்த உலகம் முழுவதும் இயேசுக்காக செயல்பட வேண்டும். நானும் இயேசுக்காக வாழ வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் நான் இயேசுக்காய் வாழ்வதிலே என் வாழ்க்கைக்கு எடுத்த காரியங்களில் ஒரு கஷ்டம், பிரச்சனை, தடை, இடையூறு ஏற்பட்டாலும் நான் நிச்சயமாக அந்த சிருஷ்டிகரை நோக்கி பார்க்கும்போது ஒரு நல்ல பலன் எனக்கு கிடைக்கும், நல்ல ஒரு பதில் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு விசுவாசம் இவைகளில் நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு கர்த்தர் சிருஷ்டித்தார், நாம் கர்த்தருடைய சிருஷ்டி என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது முதலாவது நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், தைரியம். அந்த சிருஷ்டிகரையே என் தெய்வமாய் கொண்டிருப்பது பெரிய பாக்கியம். எந்த காரியமானாலும் அவரிடத்தில் நான் கேட்டு அறியலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு தைரியம். அடுத்து அந்த சிருஷ்டிகருக்காக வாழ வேண்டும் என்கிற தீர்மானம், அது நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் வேண்டும். அப்போ அவர் என்னை ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கும் பொழுது நான் என் சுயநோக்கத்தில் போகக்கூடாது. கண்டிப்பாக இயேசு என்னை எதுக்காக கொண்டு வந்தார் இந்த உலகத்திலே? இந்த சிருஷ்டிப்பின் மூல காரணராகிய கிறிஸ்து பிதாவினுடைய தீர்மானத்தின்படியே செய்கிறவர். என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை அறிய வேண்டுமே, அதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த வழியில் நான் நடக்க வேண்டுமே என்கிற அந்த அர்ப்பணம் நமக்குள் வரணும். ஆண்டவரை பற்றின ஒரு பெரிய விசுவாசம். அடுத்து ஆண்டவர் இயேசுவின் கையில் நமது வாழ்வை அர்ப்பணித்து முன் செல்லக்கூடிய அர்ப்பணிப்பு, இவைகள்
இந்த சிருஷ்டிகரை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் எழும்பட்டும். இன்றைக்கு நான் இதை வைத்து சில காரியங்களை இப்பொழுது நமக்குள் கர்த்தர் சிருஷ்டிக்கிற சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அவர் எல்லாமே ஆறு நாளைக்குள் சிருஷ்டித்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவருடைய சிருஷ்டிப்பின் பணி நமக்குள்ளே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அதை நான் முக்கியப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே தமக்குள்ளே அருமையாய் சிருஷ்டித்த அழகான கர்த்தர் இன்றைக்கு அவர் நமக்குள்ளே சில கிரியைகளை செய்து கொண்டு நமக்குள்ளே சில காரியங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார். அதை நீங்கள் கேட்டு அந்த சிருஷ்டிப்பின் கிரியை அல்லது உருவாக்கும் கிரியை நமக்குள் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே இன்றைக்கு தொடர்ந்து தியானிக்கலாம். சங்கீதம் 51:10 வாசிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இந்த வசனம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எ கிளீன் ஹார்ட், எ கிளீன் ஹார்ட். என்னுடைய இருதயம் பாவத்தினால் கரைபட்டு இருக்கிற வேளையிலே என்னை நான் திறந்து உமது கரத்தில் தருகிறேன். நீர் என்னுடைய இருதயத்தை சுத்த இருதயமாக சிருஷ்டியும். ஆண்டவரே, என் இருதயத்தை ஒரு சுத்த இருதயமாக உருவாக்கும் என்று சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, ஒரு சுத்த இருதயம் நம்மில் உருவாக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு சுத்த இருதயம் உண்டாகணும், சுத்த இருதயம் உண்டாகணும். அன்றைக்கு சிருஷ்டிப்பின் வேலையை முடித்தவர் இப்பொழுது நம்மை உருவாக்குற பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த காரியத்திலே சிருஷ்டிப்பின் காரியத்தை நமக்குள் செய்யும்படியாக நம்மை அர்ப்பணித்தவர்களாய் காணப்படணும். நம்முடைய இருதயம் சுத்தமாக மாறணும். எங்கே எங்கே அது ஆண்டவர் விரும்புகிற சுத்தமான அனுபவத்துக்குள் இல்லையோ அதெல்லாம் சரிபடுத்தப்பட்டு ஒரு சுத்தமான இருதயமாக நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். அது நம்முடைய ஒரு ஆவலாக இருக்கணும், ஆண்டவருடைய ஒரு கிரியையாக இருக்க வேண்டும். தினந்தோறும் எனக்குள்ளே கிரியை செய்யும், என்னை நடத்தும், என் இருதயத்தை சுத்திகரியும், சுத்த இருதயமாக என் இருதயத்தை நீர் உருவாக்கும். ஹல்லேலூயா. பல வேளைகளிலே பொது இடங்களில் போகும் பொழுது ரொம்ப அசுத்தமாக கிடக்கும். ஏதாவது ஒரு அதிகாரி அந்த இதை பொறுப்பெடுக்கும் பொழுது அவருக்குள் இந்த நல்ல ஒரு வாஞ்சை இருக்கும்போது அவர் செயல்படுத்த ஆரம்பிப்பார். இதை சுத்திகரிக்கணும், ரயில்வே ஸ்டேஷனா இந்த ஸ்டேஷனை நான் நல்ல கிளீன் ரயில்வே ஸ்டேஷனாக மாற்றணும். அவர் உடனே அதற்கு திட்டம் போட்டு செயல்பட ஆரம்பிக்கிறார். அதற்கான ஆட்களை நியமிக்கிறார், சுத்தம் பண்ண சொல்லுகிறார். இனி அது அசுத்தப்படாமல் பாதுகாக்கிற நடவடிக்கைகளை எடுக்கிறார். மக்களுக்கு குப்பையெல்லாம் இங்கே தான் போடணும், நீ கண்ட இடம் ஸ்பிட் பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் ஃபைன் அடிப்பேன், கேமரா மாட்டிடுவேன், நீ யார் தப்பு செய்கிறான் நான் கண்டுபிடிப்பேன். இப்படி சொல்லி நிறைய நடவடிக்கைகளை அவர் எடுத்து ஒரு ப்ராசஸ், ஒரு கிரியை அங்கே நடக்கிறது. சில நாட்கள் அல்லது சில காலம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கா சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறது. அப்போ அது அந்த தூய்மை உருவாக்கப்பட்டது. சில நாட்கள் பணி நடந்தது, அசுத்தங்கள் எல்லாம் களையப்பட்டது. இனி அசுத்தம் வந்து பழைய நிலைமைக்கு போகாதபடி பாதுகாக்கப்பட்டது. பல முயற்சிகள். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயம் சுத்தமாக வேண்டும் சொன்னால் அதிலே பல வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அதற்கான வேலைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம். அதே வேளையிலே தொடர்ந்து நாம் இதை சுத்தமாய் காத்துக்கொள்ள நம்முடைய பாகமும் இருக்கிறது.
நாமும் கண்டபடி வாழ்ந்து கண்ட இடத்துக்கெல்லாம் போய் கண்ட காட்சிகளை எல்லாம் பார்த்து எல்லாரோடும் பழகி எல்லா குப்பைகளை பாவங்களை அக்கிரமங்களை திரும்பவும் உள்ளே எடுத்துக்கொள்வோம் என்றால் அது ஒரு சுத்தமான இருதயமாய் உருவாகாது அல்லவா? டெய்லி வேணா சுத்திகரிக்கலாம், ஆனால் அது ஒரு சுத்தமான இருதயம் அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் அது உருவாகாது. ஆகவே இயேசு கிறிஸ்து செய்த அழகான சிலுவையின் கிரியை நாம் பயன்படுத்தி கொண்டு இன்னும் இன்னும் நாம் அதிலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறவர்களாக, இயேசுவின் வசனத்தால் கழுவப்படுகிறவர்களாக, கிறிஸ்துவின் ஆவியினால் கழுவப்படுகிறவர்களாக எப்போதும் அந்த அனுபவங்களில் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாக ஒரு சுத்த இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்கும். கர்த்தர் நமக்குள்ளே சுத்த இருதயத்தை உருவாக்குகிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 57:19 தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க சொல்லி இருக்கிறது உதடுகளின் பலனை அவர் சிருஷ்டிக்கிறாராம். ஃப்ரூட் ஆஃப் த லிப்ஸ், உதடுகளின் பலன் அல்லது கனி என்று சொல்லும்போது வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகள், விசுவாசம் உள்ள வார்த்தைகள், கர்த்தரை துதிக்கின்ற வார்த்தைகள், மற்றவர்களை கட்டி எழுப்புகின்ற வார்த்தைகள், இந்த மாதிரி நல்ல கனிகள். அதிலே விசேஷமாக உதடுகளின் பலன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு நேராக அவரை துதிக்கின்ற உதடுகளின் பலன், ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற உதடுகளின் பலன், ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நல்ல பலன். பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய உதடுகளின் பலனை உண்டாக்க விரும்புகிறார். நம்ம வாய் கண்டதையும் பேசியிருக்கோம், ஆனால் கர்த்தர் இப்பொழுது எப்படி உருவாக்குறேன்றாரு, நல்ல உதடுகளின் பலனை உண்டாக்குறேன் சொல்றார். சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறார், நல்ல உதடுகளின் பலனை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலலூயா. எனவே கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயமாய் சிருஷ்டிக்கிற ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த இருதயம் சுத்தமாகும் பொழுது அதுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளும் நன்றாக இருக்கும். உதடுகளின் கனி அது நிச்சயமாக மேன்மை உள்ளதாக காணப்படும். நல்ல ஒரு நல்ல காரியங்களால் நிறைந்த ஒரு பாத்திரத்துக்குள்ள இருந்து நாம் கோரி எடுக்கும் பொழுது நல்லவைகளை எடுக்க முடியும். அதே மாதிரி இருதயம் சுத்தமாக இருக்கும்போது அதுக்குள்ளிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகளும் நன்றாக இருக்கும். இருதயம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது வெளியில் வருகிறதும் கேடுள்ளவைகளாக இருக்கும். எனவே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே சுத்த இருதயமாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது எப்பொழுதும் நடக்க வேண்டும். அடுத்து நம்முடைய உதடுகளின் பலனை, நிறைய பேருக்கு துதி வருகிறதில்லை, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதில்லை. அடிக்கடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அடிக்கடி துதி செலுத்தணும், அவருடைய நாம மகத்துவங்களை சொல்ல வேண்டும், அடிக்கடி கர்த்தரை புகழுகின்ற அந்த காரியம் அது நல்ல உதடுகளின் பலன். அடுத்து மனுஷர்களோடு பேசும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், எபேசியர் 2:15 நாம் பார்க்கிறோம், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்போ பழைய மனுஷனை புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இருதயம் மட்டுமல்ல, வாய் மட்டுமல்ல, முழு வாழ்க்கையுமே பழசாய் போய்விடும். அது எப்பொழுது புதுசாய் மாறுகிறது? பழசு என்பது நாம் பிறந்து வளர்ந்து அப்படியே பழகி வந்த அந்த ஜென்ம குணம், மண்ணின் சுபாவம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வரும்பொழுது அவன் புது சிருஷ்டி ஆகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி, ஹீ இஸ் அ நியூ கிரியேஷன்.
ஒரு புது ஒரு சிருஷ்டிப்பாய் மாறுகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்கள், அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் செய்கிற ஒரு பெரிய வேலை, நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய உள்ளான மனிதனை அப்படியே புதுப்பிக்கிறார், புதிய சிருஷ்டியாகவே மாற்றுகிறார். தேவனோடு ஐக்கியமுள்ள ஒரு நபராய் மாற்றி விடுகிறார். அதுவரைக்கும் இந்த ஜென்ம குணத்திலே வாழுகிறவர்களுக்கு தேவனோடு ஐக்கியம் இருக்காது. எப்போ அடுத்தது நம்ம தேவ கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தேவனோடு ஐக்கியம் வைக்கிறோமோ அப்போதான் இந்த சேஞ்ச். புதிய மனுஷன், புதிய மனுஷனுடைய மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா அவன் தேவனோடு நல்ல ஐக்கியம் உள்ளவன், புதுப்பிக்கப்பட்டவன், புதிய சிருஷ்டி ஆக்கப்பட்டவன். பழையவைகள் ஒளிந்து போயின, இனி அவனுடைய ஜென்ம குணம், அவனுடைய மண்ணின் சுபாவம் மாறி அது கிறிஸ்துவின் சுபாவத்தோடு சுபாவத்தை பெற்று கிறிஸ்துவோடு அதிகமாக அது நெருங்க ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவை சந்தித்து ஒரு நாள் கிறிஸ்துவோடு வாழணும், அதனால கிறிஸ்துவினுடைய சாயலை அது தரிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி நமக்குள் வர வேண்டிய ஒரு மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், நமக்குள்ளே இப்பொழுது கர்த்தர் சிருஷ்டிக்கிறதே நம்மை புதிதாக மாற்றுகிறார். புதிய மனுஷனாக, கெட்ட கெட்ட சுபாவம் எல்லாம் மாற்றி நல்ல சுபாவங்களாக, இது ஒரு பெரிய வேலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த புது சிருஷ்டியாய் அடுத்து சொல்லியிருக்கு, இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி. மனுஷர்களிலும் ரெண்டு குரூப் மூணு குரூப் அப்படி அல்ல. அன்றைக்கு யூதர்கள் புறஜாதிகள் என்கிற குரூப்பிசம் இல்லையா, அதெல்லாம் ஆண்டவர் விட்டார். இனி ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டும் தெய்வம் நியாயப்பிரமாணம் என்பது கிடையாது, இனி எல்லாருக்கும் உண்டு. நீ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்படுகிறாய்னா நீ தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறாய், எல்லா மனுஷர்களோடு சமாதானமாயிருக்கிறாய். இந்த நிலை தான் உண்மையிலே ஒரு புது சிருஷ்டியினுடைய நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் உருவாக்குறதை சொல்லிவிட்டு நமக்குள் இவைகளை கர்த்தர் உருவாக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். ரெண்டாவது, உதடுகளின் பலனை ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்குள் சிருஷ்டிக்கிறார். மூன்றாவதாக, புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்றாலி அதை மாற்றி பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக சிருஷ்டிக்கிறார். நான்காவது பாருங்கள், பிலிப்பியர் 2:13, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இந்த புதிய மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறாராம், செய்கைகளை உண்டு பண்ணுகிறாராம். பழைய விருப்பங்களே வேற, பழைய செய்கைகளே வேற. அது சுயத்திலிருந்து உண்டானது, மாம்சத்திலிருந்து உண்டானது, பிசாசின் தூண்டுதலினால் உண்டானது. ஆனால் இப்பொழுதோ முழுவதும் கர்த்தர் புதிய விருப்பங்களை உண்டு பண்ணுகிறார், புதிய செய்கைகள். இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறதற்கு முன்னாடி விருப்பம் என்ன, அந்த பத்திரிகையை படிக்கணும், இந்த புக்கை படிக்கணும். சிலருக்கு சினிமா புக்ஸா இருக்கும், சிலருக்கு ஒவ்வொன்றும் இருக்கும். ஆனா கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா மாறின பிறகு பார்த்தீங்கன்னா பைபிள் வாசிக்க ரொம்ப விருப்பம். இந்த விருப்பத்தை உருவாக்கினது யார? கர்த்தர் நமக்குள் இதை உருவாக்கினார், உண்டாக்கினார். இப்படி கர்த்தர் நல்ல விருப்பங்களை உண்டு பண்ணுகிறார். பழைய மனுஷன் சினிமாவில் போய் உட்காரணும், இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது போய் ஊர் சுத்தணும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் புதிய மனுஷன் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், ஆராதிக்கணும். இந்த விருப்பம் எப்படி வந்துச்சு? கர்த்தர் உருவாக்கினார். இப்படி நிறைய நல்ல விருப்பங்களை, தெய்வீகத்துக்கு ஏதுவாக, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் சமாதானமாய் முன் செல்வதற்கும் ஏதுவாக தேவன் வந்து நல்ல விருப்பங்களை நமக்குள்ளே என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். நல்ல செய்கைகள், நல்ல விருப்பங்கள் வந்தால் அந்த செய்கைகள் நல்ல செய்கைகளாக இருக்கும். முன்ன செய்த காரியங்கள் வேற, இப்பொழுது செய்கிற காரியங்கள் வேற. ஒரு 24 மணி நேரத்தில் நான் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டு புது மனுஷனாய் மாறுவதற்கு முன்னர் ஒரு 24 மணி நேரத்தில் நான் என்னென்ன செய்வேன், இன்னைக்கு புது மனுஷனாய் மாறின பிறகு
நான் என்னென்ன செய்கிறேன். அப்போ என்னுடைய செய்கைகளே புதிதாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டாக்கினது, உருவாக்கினது, சிருஷ்டித்தது. நல்ல விருப்பங்களையும் நல்ல செய்கைகளையும் கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ஐந்தாவதாக ஒன்றை கூட சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 65:18 நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அன்று சொல்றாரு, உங்களை களிகூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய துக்கம், வேதனை, சங்கடம், வருத்தம், கவலை இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ நான் உங்களை களி கூறுதலாக சிருஷ்டிக்கிறேன், மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். புது சிருஷ்டி ஆன பிறகும் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் அது சரியல்ல. ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு மேலே நித்தியத்தினுடைய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம், பெரிய நம்பிக்கை, பெரிய தைரியம். அதனால் உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம்னா நாம தான். ஆனால் நமக்கே மகிழ்ச்சி இல்லைன்னா அது சங்கடம் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப மூஞ்சி தூக்கிட்டே இருந்திருக்கலாம், துக்கமாகவே இருந்திருக்கலாம், உன்னை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேங்கிறார். அதாவது சிலருக்கு எதை பார்த்தாலும் அதில் ஒரு துக்கமாக தான் பார்ப்பா, அதில் உள்ள எதிர்மறை காரியம்தான் சிந்தனைக்கு வரும். அதில் இருக்க நல்ல காரியத்தை பார்த்து சந்தோஷப்படுற தன்மை கிடையாது. அந்த தன்மையை ஆண்டவர் இப்போ மாற்றி சிருஷ்டிக்கணும் இல்லையா? எப்போ தான் ஒரு குறையத்தான் தெரியும். ஒரு ஆளை பார்த்தாச்சுன்னா அவர் 99 நல்ல காரியம் இருக்கும், ஆனால் அவர்கிட்ட ஒரு குறை இருக்கும். அவர் பார்த்த உடனே எல்லாரும் ஆ, இந்த மனுஷன் வந்தது நல்லது, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு மட்டும் சந்தோஷம் வராது. அந்த ஒரு குறையே நினைப்பார், இவன்ட்டு அந்த குறை இருக்கு அப்படின்னு நினைப்பார். அப்போ யார்கிட்ட தான் இவர் சந்தோஷப்பட முடியும்? எப்போவுமே அந்த குறையைத்தான் பார்ப்பார். இதே போல் சொந்த கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், குறையே காண்கிறவர். ஒரு இது சொல்லுவார்கள், ஒரு டீச்சர் தன்னுடைய வகுப்பறையிலே ஒரு ஒயிட் பேப்பரை காட்டிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் காட்டினான். எல்லாரும் சொன்னாங்க, நடுவில் ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கருப்பு பென்சில் வச்சு ஒரு சின்ன ஒரு குத்து குத்துனாங்க, அவ்வளோதான். கரெக்டாக எல்லாரும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் சொன்னாப்பிள்ளையா, நான் ஒரு வெள்ளை காகிதத்தை பார்க்கிறேன்னு சொல்லி. அப்போ 99% வெள்ளை பேப்பரை அவன் கண்ணு முன்னால் காட்டினாலும் அதில் இருக்கிற ஒரு சின்ன டாட்டை டக்குன்னு கண்டுபிடிச்சது. இதுதான் மனுஷனுடைய புத்தியாக இருக்கிற நம்ம அப்படி தான். இன்றைக்கி வாழ்க்கையை பார்க்கும்போது எத்தனையோ சந்தோஷப்பட காரியம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஏதாவது ஒன்று ஒரு பிடிக்காத விஷயம், எதிர்பார்க்காத விஷயம், இந்த ஒன்று தூக்கி பிடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக கவலையாக இருக்கிறது, அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் டென்ஷனாக நடந்துக்கிறது, போகிற இடம் வர இடம் எல்லாம் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறது. இனி நாளைக்கு இது மாறிடும், இன்னொன்று வரும். வராமல் இருக்குமா? வாழ்க்கையில் என்றைக்கும் துக்கப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீ அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கிறார். இப்போ டெய்லி நமக்கு ஒரு பாடு இருக்குது தானே, அதை மட்டும் நினச்சிட்டு இருந்தா என்றைக்கும் அழுதுகிட்டே இருக்கலாம். ஆனால் நாம் சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் சில அனுகூலங்கள் செய்கிறாரா இல்லையா, அதை நினச்சி எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணினோம், எத்தனை பேர் சந்தோஷப்பட்டோம். முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் முறுமுறுப்பு தான். எதை கொடுத்தாலும் திருப்தி வராது, முறுமுறுப்பு. அதுபோல் நமக்கு ஆகிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை களிகூறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுவேன், நமக்குள் சந்தோஷம் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம். இப்போ நாம் ஒரு சந்தோஷமுள்ள பாத்திரமாக இருக்கணும், பிறரை சந்தோஷப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும். என்ன எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கிடணும்? ஓகே, நீங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக வச்சிங்க?
என் மனைவி என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு பிடிச்சமா நடக்கணும், என் கணவன் என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு பிடிச்சமா நடக்கணும். நீங்க உங்க கணவனுக்கு மனைவிக்கு பிடிச்சமா நடந்தீங்களா? நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு சந்தோஷமா இருங்க, மனைவி கணவனுக்கு சந்தோஷமா இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க போனாலும் அப்படிதான், நாம் எல்லாரும் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம், நாமளும் மற்றவங்களை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். என கத்தர் நம்மை களி கூறுதலாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறார். ஹலலூயா. ஸோ இந்த பெரிய அகிலாண்டத்தை எல்லாம் சிருஷ்டித்தவர், பரலோகத்தை சிருஷ்டித்தவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், தேவதூதர்களை சிருஷ்டித்தவர், மனுஷர்களை சிருஷ்டித்தவர். பிசாசுகளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது தான், ஆனால் பிசாசாக சிருஷ்டிக்கல. எப்படி சிருஷ்டித்தார்? தேவதூதர்களாகத்தான் சிருஷ்டித்தார். அவங்க விழுந்து போனதுனால தான் இன்னைக்கு பிசாசாக மாறி இருக்கிறார். தேவன் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டிக்காம எதுவுமே தானாய் வந்தது இல்லை, மனுஷன் சிருஷ்டித்தது இல்லை. மனுஷன் கண்டுபிடிப்பான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் மனுஷனுடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது அந்த பெரிய தேவன் நமக்குள் இப்பொழுது சில சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. இதை நினைத்து சந்தோஷப்படுவோம். இது நமக்குள் நன்றாக நடக்க வேண்டும் என்று இப்பொழுது கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ண போறோம். பாருங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல நம்மளை வச்சு ஆண்டவர் நம்மளுக்குள்ள உருவாக்க வேண்டியதை உருவாக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு இதுவரைக்கும் நம்ம அனுபவித்தராத ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை கொண்டு வச்சுட்டு ஆண்டவர் சும்மா இருக்கல, நம்ம தான் லாக்டவுன். அவருக்கு ஒரு நாள் லாக்டவுன் இல்லை, அவர் நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். 24 hours அவர் நமக்குள்ளே நல்ல வேலை செய்கிறார். இப்போ அதை நீங்கள் புரிந்து கொண்டு என்ன ஆண்டவர் உட்கார வச்சு எனக்குள்ள வேலை செய்கிறாரு, எனக்குள்ள வேலை செய்கிறார், இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம். நாம் கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய கிரியைக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். அது ரொம்ப பிரயோஜனமாக மாறும். கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆமென், எங்கள் சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, வானத்தை உண்டு பண்ணினவரே ஸ்தோத்திரம், பூமியை உண்டு பண்ணினவரே ஸ்தோத்திரம், பூமியில் உள்ள சகலத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை மனுஷர்களை தேவ சாயலாக சிருஷ்டித்தவரே ஸ்தோத்திரம், நாங்கள் வாழ்வதற்கு தேவையான பூமியில் உள்ள சகல காரியங்களை எங்களை சிருஷ்டிப்பதற்கு முன்னமே சிருஷ்டித்தீரே. 6 நாட்களிலும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு கடைசியாக எங்களை சிருஷ்டித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த சகல சிருஷ்டிப்புக்கு மூல காரணர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டிகருடைய கையில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாக இருக்கிறீர். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவராக இருக்கிறீர். சர்வ சிருஷ்டியையும் உருவாக்கினவராக இருக்கிறீர். உமக்குள்ளே உம்மூலமாக உமக்காக அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கொள்ளை நோயை கண்டோ, உலகத்தில் உள்ள எந்த தீமையை கண்டோ, சிருஷ்டிகரை அறிந்த பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. அதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை அறிந்தது மாத்திரம் அல்ல, சிருஷ்டிகரை அவன் பின்பற்றி நடக்கும்படி தீர்மானித்து அந்த வழியில் நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். அந்த லிஸ்ட்லேக்களை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுக்குள் சில காரியங்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு சிருஷ்டிப்பை மகிமையாய் செய்து இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் சிருஷ்டிப்பின் மூல காரணரே, எங்களுக்குள் சில காரியங்களை சிருஷ்டித்து எங்களை ஒரு நாள் உம்மோடு சேர்த்து கொள்ள இன்று நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகள் எங்களுக்குள்ளே நல்லபடியாய் நடக்க வேண்டும் என்று அப்பாவுடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது தியானித்த இந்த வசனங்களை
உங்க சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து என்னோடு ஜெபியுங்கள், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஹல்லேலூயா. எங்கள் இருதயம் ஆண்டவர் விரும்புகிற சுத்த இருதயமாய் சிருஷ்டிக்கப்படட்டும். இதிலே ஒரு சிருஷ்டிப்பின் வேலையை நீர் செய்கிறதை அந்த வசனத்தின் மூலம் அறிந்து சந்தோஷப்படுகிறோம். டெய்லியும் ஆண்டவர் எங்கள் இருதயத்துக்குள் ஒரு வேலை செய்றீங்கப்பா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் பல கிரியைகள் நடக்கிறது, அவைகளை வைத்து இருதயத்துக்குள் ஒரு கிரியை செய்றீங்க. அந்த கிரியைக்கு எங்களை திறந்து தருகிறோம். சிருஷ்டிகரே, சிருஷ்டிப்பின் மூல காரணரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உருவாக்கும் ஐயா, பரலோகத்திலே வந்து வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ள ஒரு இருதயமாய் எங்கள் இருதயத்தை உருவாக்கும் அப்பா. இந்த விண்ணப்பத்தை அங்கீகரியோம். நான் விரும்புகிறேனா இல்லையோ, என் இருதயத்தை நீங்க உருவாக்கணும் ஆண்டவரே. சில காரியத்துக்கு நான் சந்தோஷமா இடம் தருவேன், சில காரியம் என்னுடைய சுயம் என்னுடைய மாம்சம் விட்டு கொடுக்காது. அந்த இடத்தை நீங்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. இதோ என்னை படைக்கிறேன், எனக்கு சுத்த இருதயம் வேண்டும், கள்ளம் கபடு மாற வேண்டும், துர் ஆலோசனைகள் என் இருதயத்தை விட்டு ஓட வேண்டும், கெட்ட சிந்தைகள் பிறருக்கு எதிரான சிந்தனைகள் பிறருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரீதி அல்லாத சிந்தனைகள் எங்கள் இருதயங்களை விட்டு மாறட்டும் அப்பா. எங்களை எங்களால் சுத்திகரித்துக் கொள்ள முடியாதப்பா. அதனால தானே நீங்க கல்வாரி சிலுவையில விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை சுத்திகரித்தீங்க. அது டெய்லி நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை சுத்திகரியும் ஒவ்வொரு சூழ்நிலையின் வழி நீங்க எங்களை நடத்தும் போதும் எங்களுக்குள்ள உருவாக வேண்டிய சுத்த இருதயம் அது சிருஷ்டிக்கப்பட்டது விட்டதென்றால் எங்களுடைய நித்தியம் செக்யூர்டா இருக்குமேப்பா. நித்தியத்தை இழக்க மாட்டோமே. அது எங்களுக்கு தாங்கப்பா. சுத்த இருதயம், ஆசைகள் இச்சைகள் இதெல்லாம் ஓடட்டும். ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தில் ஆசைப்படுகிற அந்த தன்மையை மாற்றி கர்த்தர் எதை விரும்புறீங்களோ அதை எங்கள் இருதயம் விரும்பும்படி உருவாக்கும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்க ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் சிந்தனைகள், எங்கள் இதயத்தின் தியானம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உமக்கு பிரீதியாய் மாற்றும் ஐயா. வசனங்களால் சுத்திகரிப்பு, பரிசுத்தாவியினால் சுத்திகரிப்பு, இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு, சில சிக்ஷைகளால் சுத்திகரிப்பு, எல்லா சுத்திகரிப்பும் உண்டாகி எங்கள் இருதயம் சுத்த இருதயமாய் மாறணும். எதிலே பிடிபட்டு கிடக்கிறதோ அதிலிருந்து விடுதலை ஆகணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உதடுகளின் பலனை எங்களுக்குள் சிருஷ்டிங்கப்பா. எங்கள் உதடுகளை நாங்கள் திறக்கும் பொழுது ஔஷதம் வரணும்ப்பா, கன்னிகள் வரணும்ப்பா. கெட்ட வார்த்தைகள் ஒரு வாயிலையும் வரக்கூடாது, காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது, ஏமாத்துற வார்த்தைகள் வரக்கூடாது, கோப வார்த்தைகள் வேண்டாம், எரிச்சல் வார்த்தைகள் வேண்டாம், பெருமை வார்த்தைகள் வேண்டாம். அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் உதடுகளை அம்மை நீர் காவல் காத்து நல்ல கனிகள் புறப்பட உதவி செய்யுங்கப்பா. உள்ளத்துக்குள்ளிருந்து நல்ல காரியங்கள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஓ, எங்கள் வார்த்தைகள் எங்கள் ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. எங்கள் வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் ஆவி நிறைந்ததாய் பிரயோஜனம் உள்ளதாய் வெளிவரணும். என் தேவனை எப்போதும் துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஸ்தோத்திரமும் துதியும் பாடலும் தேவனை மகிமைப்படுத்தும் வார்த்தைகள் அடிக்கடி இந்த நாவிலே வரட்டும், இந்த உதட்டிலே வரட்டும். இயேசுவே, இந்த நல்ல உதடுகளின் பலனை நீங்க சிருஷ்டிங்கப்பா. சிருஷ்டி கர்த்தாவே, குளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்குள் சிருஷ்டிக்கும்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம்.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். புதிய மனுஷனாய் மாற்றும் ஆண்டவரே, எங்களை புதிய மனுஷனாய் மாற்றும். யார் இந்த ஜபத்திலே இருக்கிறவர்கள் இன்னும் அந்த சரியான ரட்சிப்பின் அனுபவம் பெற்று கிறிஸ்துவுக்குள் புதிய மனுஷனாய் மாறவில்லையோ அவங்க இருதயங்களில் கிரிய செய்யுங்க ஆண்டவரே. புது மனுஷனாய் மாற்றுங்க. முற்றிலும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனுபவம், புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் தார். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒருபொழுதும் திரும்ப பழசாகி போகாதபடி, இந்த புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட நாங்கள் ஒரு பொழுதும் பழசாகி போகக்கூடாது. நாள்தோறும் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், உள்ளான மறுரூபம் அடைந்தவர்களாய், கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட சிருஷ்டிக்கப்பட எங்களை திரும்பவும் தாழ்த்தி படைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள் நல்ல விருப்பங்களையும் நல்ல செய்கைகளையும் கர்த்தர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த பழைய சிந்தனைகள், பழைய விருப்பங்கள் வேண்டாம். புதிய மனுஷனுக்குள் பழைய விருப்பம் அது பழைய மனுஷனாய் மாற்றிவிடுமே. புது சிருஷ்டிக்குள் பழைய செய்கை பழைய மனுஷனாய் மாற்றிவிடுமே. எதிலே ஜெயமெடுக்க முடியாமல் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறார்களோ, நான் புது மனுஷனாக்கப்பட்டுட்டேன், புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், ஆனால் ஒரு பழைய விருப்பம், ஒரு பழைய ஆசை இச்சை, ஒரு பழைய கோபம் வைராக்கியம், ஒரு பழைய செய்கை, கோபம் வந்தா கையை நீட்டிடுறது, வாய்க்கு வந்தபடி பேசிடுறது, பழி வாங்கிறது. புதிய மனுஷன் ஆன பிறகும் ஒரு பழைய செய்கையினால், ஒரு பழைய விருப்பத்தினால் முற்றிலும் கெட்டு போகுதேப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்க இறங்குங்க தகப்பனே. இந்நாட்களில் அந்த விஷயங்களில் ஜெயம் தார். புதிய மனுஷனுக்குள் இருக்கிற பழைய விருப்பம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி வருகிறோம். புதிய மனுஷனுக்குள் இருக்கிற பழைய செய்கை மாறட்டும். ஓ ஹல்லேலூயா. சிருஷ்டிகரே, உங்க வேலை நடக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். செய்கைகளை உண்டாக்குகிறவர், விருப்பங்களை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. இந்நாட்களில் அநேகருக்குள் ஆத்தும ஆதாயத்தை குறித்த விருப்பமும் செய்கையும் உருவாக்குங்க நாதா. மிஷனரி தரிசனத்தை கொடுத்து அந்த ஊழியத்தில் கைகோர்த்து நிற்கக்கூடிய விருப்பமும் செய்கையும் உருவாக்குங்கப்பா. இந்த காலகட்டத்திலும் நற்கிரியைகள் செய்வதற்காக அந்த சிந்தனையும் அந்த விருப்பமும் செய்கையும் தந்து எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எழுப்புதலுக்காய் பெரிய பின்மாறி ஊற்றப்படும்படியாய், திரள் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும்படியாய் அந்த எழுப்புதலின் தரிசனம் எங்களுக்குள் தாங்க. நல்ல காரியங்களால் எங்களை நிரப்புங்க. ஓ ஹல்லேலூயா. எங்களை மகிழ்ச்சியாகவும், எங்களை கழிகூறுதலாகவும் சிருஷ்டிக்கணுமே. எங்களில் அநேகர் அப்பா எப்பமோ துக்கப்படுகிற, முறுமுறுப்புக்கு நேராய் போகிற தன்மைகள் உண்டு. கிருபையாய் மன்னித்து அதை முற்றிலுமாய் எங்களை விட்டு மாற்றி மகிழ்ச்சியாக உருவாக்கி விடுங்க, கழிகூறுதலாக உருவாக்கி விடுங்க. அந்த ஆபகூக் தீர்க்கதரிசி சொன்னது போல, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், எது என் வாழ்க்கையில் இல்லாம போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. எதிர்பார்த்ததுக்கு மாறா நடந்தாலும், எது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும், துக்கத்தை கொடுத்தாலும், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன்னா அந்த ரட்சிப்பை இது ஒன்றும் எடுத்துட்டு போக முடியாது. எது போனாலும் என் இயேசு என்னோடு இருக்கிறா. பரலோக பாக்கியம் எனக்கு கேரண்டி பண்ணப்பட்டிருக்கிறது. நான் ஏன் துக்கப்படணும்? எங்களை சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், கழிகூறுதலாய் சிருஷ்டிங்கப்பா.
எதிலும் பாட்டு பாடக்கூடிய கிருபை வரட்டும், துதிக்கக்கூடிய கிருபை வரட்டும், இயேசுவை பற்றி நல்லா பேசக்கூடிய கிருபை வரட்டும். முறுமுறுப்பே வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம், உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord. Kuyavane, kuyavane, padaippin karanane, kalimannane ennayume, kannoki paarthidume, kalimannane ennayume, கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பத்திரமாய் செய்திடுமே. வேதத்தில் காணும் பத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பத்திரமெல்லாம் இயேசுவே போற்றிடுமே. பரிசுத்த வேதத்தில் நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் உங்களை போற்றக்கூடிய வாழ்க்கை அவரிடத்தில் உருவாக்கினீரே. எங்களையும் அதுபோல வணைய வேண்டுமே. கூயவனே பாடைப்பின் காரணனே கூய் ஆமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் காண்கிற ஒவ்வொரு பாத்திரங்கள் ஆமே. நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ஹல்லேலூயா, மோசே, தாவீது, ஒவ்வொரு பாத்திரங்களை பார்க்கிறோம். அவர்கள் எப்பொழுது தங்கள் வாழ்க்கை உங்க கையில கொடுத்தாங்களோ, பரமகுயவனே நீங்க அருமையா உருவாக்கி இருக்கிறீங்க, அருமையா உருவாக்கி இருக்கிறீங்க. அதுபோல இந்த வேளை நாங்கள் எங்களை திரும்ப அர்ப்பணிக்கிறோம். We rededicate ourselves, O Lord. எங்களை திரும்ப அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த உன்னதமான சித்தம் நிறைவேற மறுபடியும் கரத்தில் எடுத்து உருவாக்குங்கப்பா. எங்களுக்குள் சிருஷ்டிக்க வேண்டியதை சிருஷ்டிங்கப்பா. அந்த நாளிலே நீங்களும் மகிழும்படி, நாங்களும் மகிழும்படி, நாங்கள் உங்களை சந்தித்து சந்தோஷப்பட ஏதுவாய் உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம், உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்குள் இந்த சின்ன வயதிலே நல்ல காரியங்களை கர்த்தர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். சிருஷ்டிகராகிய தேவனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, நீங்க உருவாக்குகிறவரப்பா. எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நல்ல இருதயத்தை உருவாக்குங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாயிலே நல்ல காரியத்தை உருவாக்குங்க. பிள்ளைகளுடைய ஆசைகள், விருப்பங்கள், செய்கைகள் எல்லாம் நல்லதாய் உருவாக்குங்க. மகிழ்ச்சியான பிள்ளைகளாய், சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் உருவாக்குங்க நாதா. புது சிருஷ்டிகளாய் உருவாக்குங்கப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் வாலிபர்களை உங்க கரத்துல தந்து செபிக்கிறோம். பரம சிருஷ்டிகரே, பரம குயவரே, உங்க கரத்துல தந்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. வாலிபர்களுக்குள்ள இந்த காரியங்களை உருவாக்குங்க நாதா. வருங்காலம் ஆசீர்வாதமா இருக்க, இயேசுவுக்கு மகிமையா இருக்க, ஓ இந்த கடைசி காலத்தில் ஒரு சந்ததி இயேசுவுக்காய் வல்லமை உள்ளதாய் நிற்க, மகிமை உள்ளதாய் நிற்க, இயேசுவை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் எழும்ப, இந்த கடைசி கால சந்ததியை
ஓ நீங்க உருவாக்கணும், கர்த்தர் சிருஷ்டிக்க வேண்டும். கடைசி காலம் பயங்கரமான காலமா இருக்கிறது, உபத்திரவம் நிறைந்த காலமா இருக்கிறது. எங்கள் ராஜாவே, எங்கள் சிருஷ்டிகரே, பரம குயவனே, உருவாக்குங்கப்பா. ஓ எங்களுக்கு பின்னால எழும்பி வருகிற வாலிப சந்ததியை எழுப்புங்க, சிறு பிள்ளைகள் என்கிற அந்த சந்ததியை எழுப்புங்க. வருகை மட்டும் பூமியின் முகத்திலே கிறிஸ்துவுக்குள் மகிமையான சாட்சிகள், பிரகாசமான சாட்சிகள் திகழ வேண்டும். ஹல்லேலூயா. ஓ உருவாக்கும், 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 எங்களுக்குள் உருவாக்கும், சபைகளுக்குள் உருவாக்கும் ராஜா, உருவாக்கும் ராஜா. என்ன தடைகள் இருக்கிறதோ தடைகளை உடைக்கணும்ப்பா. உடைக்க வேண்டிய இடங்களை உடைத்து, நொறுக்க வேண்டிய இடங்களை நொறுக்கி, விலையேறப்பெற்ற பாத்திரமாய், பரிசுத்த பாத்திரமாய், எஜமானுக்கு எப்பொழுதும் உபயோகமுள்ள பாத்திரமாய், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் உருவாக்கும் நாதா, உருவாக்கும் நாதா. பூமி எங்கும் கர்த்தருடைய இப்படிப்பட்ட உருவாக்கும் கிரியைகள், சிருஷ்டிப்பின் கிரியைகள் மனிதர்களுக்குள் நடக்கும்படி செபிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் நடக்கும்படி செபிக்கிறோம். என் தேவன் அதிசயம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாட்களிலே தினந்தோறும் நாங்கள் சிலர் ஒன்று கூடி உம்முடைய வசனத்தை தியானித்து, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் தியானித்து நாங்கள் சேர்ந்து ஜெபித்து வருகிறோம். இந்த ஜப நேரம், இந்த வேத போதனை நேரம் எங்கள் வாழ்வை பலப்படுத்த வேண்டும் என்றும், குறிப்பாக எங்களுக்குள்ளே நீங்கள் சிருஷ்டிக்கிற விஷயங்கள் நல்ல வண்ணம் சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்றும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை குறித்து நாங்கள் அறிய அறிய எவ்வளவு மகிழ்ச்சி. நான் பின்பற்றும் இயேசு எப்படிப்பட்டவன், நான் என் வாழ்க்கையை கொடுத்தேனே, யார் கையில் கொடுத்தேன், அந்த இயேசு, அந்த இயேசு எப்படிப்பட்டவர். ஓ அறிய அறிய எவ்வளவு தைரியம், எவ்வளவு பலன், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு நம்பிக்கை தகப்பனே, நம்பிக்கை. ஆம் கர்த்தாவே, இவைகளில் நாங்கள் இன்னும் சிறப்படைய நீர் வழி நடத்துவீராக. இந்த வேளையிலும் உலகம் முழுவதும் எல்லா பணிகளும் முடக்கப்பட்டு இந்த கொள்ளை நோயை தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும், பரவாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரே பணியை எல்லா அரசாங்கங்களும் எல்லா அதிகாரங்களும் மேற்கொண்டு வருகிற இந்த காலகட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் பல விதமான கிரியைகளை மனிதனுக்குள்ளே பூமியிலே செய்து கொண்டே வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே செய்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்க கிரியைகள் ஆச்சரியமானவைகள். நாங்கள் எல்லாம் ஒரே காரியத்தில் மாட்டி கிடக்கிறோம். மனுஷன் மனுஷன்தான், தேவனோ சகல கிரியைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவன் தேவன் தான். எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் அடிபணிந்து உங்க பரிசுத்த பாதங்களிலே விழுந்து எங்களை தாழ்த்தி எங்களை வழி நடத்தும் ஐயா, இந்த சூழ்நிலை நடுவில் எங்களை வழி நடத்தும் ஐயா என்று கூப்பிடுகிறோம். இந்த வேதனையான நெருக்கடியான சூழ்நிலையை சீக்கிரம் மாற்றி தந்து மறுபடியும் இயேசுக்காய் எழும்பி ஜீவிக்க எங்கள் கடமைகளை செய்ய உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் இறங்கி இந்த நோயை நிறுத்தி, மரணங்களை நிறுத்தி மக்களை காப்பாற்றும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம். பரவுகிற இந்த காரியமும் நிறுத்தப்படும்படி கெஞ்சி ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இரக்கத்தை, கிருபையை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனுஷர்களாகிய நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா. எவ்வளவோ பாவங்கள், அக்கிரமங்கள் மனிதன் செய்து சிருஷ்டிகருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை அறிகிறீர். கிருபையாய் அவர்கள் உணர்வடைய, அவர்கள் திருந்த, சிருஷ்டிகரை நோக்கி பார்க்க
கிருபை கொடுக்க வேண்டுமே, உணர்வு உண்டாக வேண்டுமே. அதற்காக ஒரு தேவ கிருபை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேவ கோபம் நின்று போகும்படி ஜெபிக்கிறோம். அழிவு நிறுத்தப்படி விடும்படி, நிறுத்தப்பட்டு விடும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதிகாரங்களுக்காக ஆளுகை செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ பயத்தோடு உத்தம இருதயத்தோடு செய்ய வேண்டியவைகளை சரியாய் செய்ய உதவி செய்யும், பலப்படுத்தும். அவர்கள் எல்லாருக்கும் பாதுகாவல் தாரும் என்று ஜெபிக்கிறோம். மருத்துவ சேவையில் இருக்கிறவர்கள், இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த வார்ட்ஸுக்குள்ள நின்று பணி செய்கிறவர்கள் எல்லாருக்கும் உங்க பாதுகாவலை கிருபையாய் தாங்கப்பா. புதிது புதிதாய் சிலருக்கு இந்த நோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. எவ்வளவோ வேதனை அடைகிறார்கள், அவளை தாங்கும். அவர்கள் மேல் தெய்வ பிரசன்னம் வர வேண்டும். கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும், ஆறுதலை பெற வேண்டும், சுகத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் தேவனே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாவலை வாக்கு பண்ணி இருக்கிறேன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருடைய சரீரத்திலே அது நிறைவேறட்டும். பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை அணுகாதபடி எங்கள் பூமிக்குரிய கூடாரமாகிய சரீரங்களை காத்தருளும். குடியிருப்பின் கூடாரங்களாகிய வீடுகளை காத்தருளும். போகிற வருகிற இடங்களில் எல்லாம் பாதுகாவல் தார் ஆண்டவரே. எல்லா தொழில்களும் வேலைகளும் வருமானத்துக்கான வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு கிடக்கிறதப்பா. தேவன் இறங்கி அரசாங்கங்கள் இவைகளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல திட்டங்களை கொடுப்பீராக. எதை எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக. ராஜா, பரலோகத்தின் ராஜாவே, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானவரே, நீ நல்ல ஆலோசனைகளை கொடுத்து மக்கள் இந்த அடைக்கப்பட்ட நிலைகளிலிருந்து விடுதலை ஆகும்படி, மக்களுடைய கைகளிலே தேவையான நன்மைகள் வந்து சேரும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசங்களின் பொருளாதாரங்களை நிலைவரப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை கிருபையாய் கர்த்தர் தாங்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவர் இறங்கும், வல்லமையான கிரியைகளை தேவன் செய்தருளும். ஐயா, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கிருபை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்குள் தேவ கிருபை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சபைகளெல்லாம் சீக்கிரமாய் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். என் தகப்பனை எங்களை தாழ்த்தி உங்க பாதத்திலே வருகிறோம். எங்கள் சபைகளை திறந்து நாங்கள் உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஸ்தல சபைகளை திறந்து தாங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனை நாங்கள் உண்மை கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தருடைய சபை திறக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த உலகத்தில் இந்த தலைமுறையில் வாழ்கின்ற சகல மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பார். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.